இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானும் சென்னை சூப்பர் கிங்ஸும் ஆடினாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனால் இந்த போட்டிக்கு பிறகு தோனி சொன்ன கருத்து தான் பல பேர் அதிர வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு 6 பால் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு மாதிரியாக ஆடினேன், அந்த மாதிரி செகண்ட் ஹாஃபில் மட்டும் ஆடிந்தோமா கண்டிப்பாக நாங்கள் வந்து தோற்றுருப்போம். ஏன் அதாவது தன்னைத்தானே சுய விமர்சனம் வந்து பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் செஞ்சிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அவரை பற்றி, போட்டிக்கு பிறகு என்ன நடந்தது, போட்டியில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எதிரணி கேப்டனாக இருக்கவர் என்ன சொல்லியிருக்காரு, சிஎஸ்கே கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு, நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிற பல முக்கியமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பேட்டிங் பிடிச்சாங்க. இதில் கெய்க்வாட் பார்த்தீங்கன்னா 13 பால் பிடிச்சி 10 ரன்ல அவுட் ஆகிட்டார். கெய்க்வாடோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பலாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யூப்ளேசிஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா 30 ரன்னுக்கு மேலே அடிச்சிருவார், ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு பிளேயர் அப்படின்னு கூட சொல்லலாம். மோயின் அலி பார்த்திங்கன்னா நேற்று 26 ரன்கள் அடிச்சிருக்காரு. ரெய்னா பார்த்திங்கன்னா 18 ரன்கள், ராய்டு பார்த்திங்கன்னா 27 ரன்கள், ஜடேஜா பார்த்திங்கன்னா 8 ரன்னு, தோனி 18 ரன்னு, சாம் கரன் 13, பிராவோ 20, தாகூர் 1 பார்த்தீங்கன்னா அணியோட ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக்கும்படி யாருமே 50 ரன் அடிக்கலனாலும் எல்லாருமே பாலுக்கு அதிகமாக அடித்ததுனால 120 பாலுக்கு பார்த்திங்கன்னா 188 ரன்கள் அடிச்சிருக்காங்க, 9 விக்கெட் இழப்புக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நேற்றைய போட்டியில் அதுக்கப்புறம் பேட்டிங் பிடிச்ச ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 143 ரன்கள் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க டீமில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பட்லர் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பிளேயர் தான், அவர் 35 பாலுக்கு 49 ரன்கள் வந்து அடிச்சிருக்காரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே சரியாக அடிக்கலை அப்படின்னே சொல்லலாம். சொல்லிக்கும்படி பார்த்தீங்கன்னா ஓவரா வந்து ஒரு 14 ரன், சாம்சன் வந்து 1, கேப்டனாக இருக்க சாம்சன் வந்து 1 ரன், சிவம் துபே 17 ரன், டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா 2, அதே போல் பார்த்தீங்கன்னா ரியாக் பராக் 3, டிவெட்டியா வந்து ஒரு 20 ரன் அடிச்சிருக்காரு, மோரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக் அவுட் ஆயிருக்காரு, உனத்கன் வந்து 24 ரன்கள் அடிச்சிருக்காரு. ஸோ சொல்லிக்கும்படி யாருமே பெருசாக அடிக்கல பட்லரை தவிர. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க 143 ரன்களில் ஆல் விக்கெட், அதாவது 9 விக்கெட் ஆயிருக்காங்க 20 ஓவரில். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த போட்டிக்கு பின்னர் தோனி அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை இப்போ வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். நேற்றைய போட்டியில் வெற்றிக்கு பின் பேசிய கேப்டன் தோனி, நான் எப்போது ஆடும்போதும் அந்த நேரத்திற்கு எது தேவை என்று பார்த்து ஆடுவேன். சாம் கரன் சிறப்பாக பவுலிங் செய்தார் என்று நான் நம்புகிறேன். தீபக் சாகர் கொஞ்சம் ஸ்லோ பந்துகளை அதிகமாக வீசினார், அணிக்கு நல்ல தொடக்கம் தேவை என்று நான் நினைத்தேன். பிட்ச் நன்றாக ஸ்பின் ஆனது, பட்லர் ரிவர்ஸ் ஷாட் அடித்ததை பார்த்தது நான் கவலைப்படவில்லை. அணியில் 6 பவுலர்கள் இருப்பது ஒரு விதத்தில் நல்லதுதான், இதுதான் எங்கள் அணிக்கு உதவுகிறது. அதாவது அந்த 6 பவுலர் இருக்கிறது தான் அணிக்கு உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. தற்போது எப்போதும் இருப்பதை விட கொஞ்சம் குறைவாகவே பணி இருக்கிறது. அதாவது பெருசாக பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும், அதாவது தோனி என்ன சொல்கிறாருனா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து சரியாக ஆடுவாங்க, ஒரு சிலர் சொதப்பிடுவாங்க, ஆனால் இப்போ வந்து எல்லாருமே ஒரு மீடியமான பிளேயராக இருக்கிறதுனால பெருசாக வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நாங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக ஸ்கோர் எடுத்திருக்கலாம், கடந்த ஒரு வருடத்தில் நிறைய மாறிவிட்டது, ஆனால் ஒரு அணியாக நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். சென்ற வருடம் பவுலர்களுக்கு இருந்த ப்ரெஷர் இந்த முறை இல்லை, என 6 பவுலர்கள் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் விளையாடும் போது உங்களை யாரும் அன்ஃபிட் என்று சொல்லிவிடக்கூடாது. நல்லவேளை நாங்கள் 160 ரன்கள் எடுத்தோம், நாங்கள் இன்னும் கூட அதிகமாக எடுத்திருக்கலாம். நான் ஆடிய முதல் 6 பந்துகள் காரணமாக அணியே கூட தோல்வியடைந்திருக்கும். அதாவது அவர் முதல் 6 பந்துகள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சொதப்பியிருக்காரு, அந்த 6 பந்தால் அணி வந்து தோல்வியே அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இனிமேல் கவனமாக ஆடி அதிக ரன்களை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து அப்போ முயற்சி செஞ்சுருக்காராம். அதாவது அந்த 6 பால் பார்த்தீங்கன்னா 1 ரன் கூட எடுக்கல, ரொம்பவே சொதப்பிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை செகண்ட் ஹாஃபாக இருந்தால், இன்றைக்கி செகண்ட் ஹாஃபாக இருந்து தோல்வி அடைஞ்சிருந்தா அந்த 6 பாலால் தான் தோல்வி அடைஞ்சிருப்போம். அது மட்டும் இல்லாமல் என்ன நிறைய பேர் குறை கூறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தோனி அவர்கள் தன்னைத்தானே சுய விமர்சனம் செஞ்சிருக்காரு. நான் நன்றாக ஆடப்போகிறேன் என்றெல்லாம் உறுதியளிக்க முடியாது. எனக்கு 24 வயது இருக்கும்போது நான் அப்படி உறுதியளிக்கவில்லை, எனக்கு 40 வயது இருக்கும்போதும் என்னால் அப்படி உறுதியளிக்க முடியாது என்று தோனி குறிப்பிட்டுள்ளார். அதாவது 24 வயது இருக்கும் போதும் நான் ஒரு நாளும் நான் சூப்பராக ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னது கிடையாது. இன்னைக்கும் நான் வந்து 40 வயது எனக்கு ஆகுது, இன்னைக்கும் நான் வந்து சூப்பராக ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரி நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், என்னைக்கும் சொல்லவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். நேற்றைய போட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிரடியாக வெற்றி அடைஞ்சிருக்காங்க, இதனால் நிறைய பேர் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் தீபக் சாகர் அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு எதிரான முதல் போட்டியை இதே மைதானத்தில் விளையாடிய போது பந்து ஸ்விங் ஆகவில்லை, இதனால் அதற்கு தகுந்தவாறு இன்று பந்து வீச வேண்டும். எங்களிடம் நிறைய திட்டங்கள் இருக்கிறது, ஆனால் பணி எங்களுக்கு தொல்லையாக இருக்கும். அதாவது அந்த அப்போ மூடு பண்ணி அந்த பணிகள்லாம் இருக்காது, வந்து
தொல்லையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. யார் கார் பந்துகளை வீசுவது கடினமாக இருக்கும்? பணியால் நேற்றைய போட்டியில் நிறைய ஃபுல் டாஸ் பந்துகளை பார்த்தோம். இதனால் நாம் ஃபீல்டிங் மற்றும் பேட்ஸ்மேன்களுக்கு தகுந்தவாறு மட்டுமே வீச வேண்டும். முதல் போட்டியில் விக்கெட் எடுத்த கஷ்டமாக இருந்தது, ஆனால் கடைசி வரை டெல்லி அழுத்தத்தை ஏற்படுத்தினோம், அதாவது டெல்லிக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தினோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி தீபக் சாகர் அவர்கள் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த போட்டிக்கு பிறகு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பனி தான் பிரச்சனையாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் டீமில் 6 பவுலர் இருக்காங்க, அது வந்து பெரிய ப்ரெஷர் இருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 5 பவுலரை மட்டும்தான் போட்டு கொண்டு போவோம், அந்த 5 பவுலருக்குமே கட்டாயம் போட்டாக வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருப்போம். அப்போ 6 பவுலர் கொண்டு போகிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொதப்புனாங்கன்னா அவங்களுக்கு 2 ஓவர் அப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் சென்னை அணியோட டாஸ்க் என்ன, களத்தில் என்ன நடந்தது, அவங்க அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சில பிளான்கள்லாம் பண்ணிட்டு போனாங்க, சொன்னது எல்லாம் அப்படியே நடந்ததா அப்படிங்கிற பல முக்கியமான தகவலை அப்படியே பார்க்கலாம் வாங்க. இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி தொடக்கத்திலிருந்தே அதிரடி காட்டியது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிஎஸ்கே அணியில் பவர் பிளேவில் வீரர்கள் யாரும் பெரிதாக ஆடமாட்டார்கள். ஆட்டம் போக போக மிடில் ஓவர்களில் வேகம் எடுத்து கடைசியில் அதிரடியாக ரன்களை குவிப்பார்கள். ஆனால் நேற்று தொடக்கத்திலிருந்தே அதிரடி காட்டினார்கள். முக்கியமாக ருத்ராஜ் அவுட் ஆனாலும் கூட டியூப்ளசி 6 பவுண்டரி என்று விழுத்து வாங்கினார். உனட்கன் ஓவர் ஸ்பின் பவுலர் ஓவர்களில் குறிவைத்து சிஎஸ்கே வீரர்கள் அதிரடி காட்டினார்கள். அதேபோல் இன்னொரு பக்கம் மோயின் அலியும் முதல் பந்திலிருந்தே 6 பவுண்டரி என வேகமாக ஆடினார். மோயின் அலி அவுட் ஆன பின் வந்த ராய்டுவும் பவுண்டரி 6 என ஸ்பின் பவுலர்களை குறிவைத்து ஆடினார். அதிலும் ராகுல் டிவெட்டியாவின் ஒரே ஓவரில் ராய்டு 2 6 அடித்து ரன் ரேட்டை எகிர வைத்தார். இன்னொரு பக்கம் ரெய்னாவால் பெரிய அளவில் ரன் அடிக்க முடியவில்லை என்றாலும் தேவைப்படும் நேரங்களில் சில சிக்ஸ்களை அடித்தார். டாப் ஆர்டர் வீரர்கள் எல்லோரும் ரன் ரேட் 9 குறையாமல் பார்த்து கொண்டனர். இதற்கு 2 காரணங்கள் உள்ளன. முதல் விஷயம், மும்பை பிட்சில் 180 குறைவாக டார்கெட் வைத்தால் அது பெரிய சிக்கலாகும். ராஜஸ்தான் அணி எளிதாக அதை வென்றுவிடும். இதனால் தொடக்கத்தில் இருந்தே சிஎஸ்கே ரன் ரேட் 9 குறையாமல் பார்த்து கொண்டது. அதோடு சிஎஸ்கே அணியின் பேட்டிங் ஆர்டர் சிறப்பாக இருக்கிறது. கடைசி வரை பேட்டிங் செய்ய வீரர்கள் இருக்கிறார்கள். இதனால் சிஎஸ்கே பேட்ஸ்மேன்கள் விக்கெட் செல்லும் என்று கவலைப்படாமல் அதிரடியாக ஆடி வருகிறார்கள். டெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடாமல் முதல் பாலில் இருந்தே இன்று வீரர்கள் அதிரடியாக ஆட இதுவே முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் பெரிய ஃபார்ம் இல்லைனாலும் யாருமே சொதப்பக்கூடிய வீரர்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதாவது 8 பேட்டிங் போனால் கூட அடிக்கிறதுக்கு ஆள்கள் இருக்காங்க. இந்த 8th பேட்டிங் கூட பார்த்திங்கன்னா அடிக்கிறதுக்கு ஆளாக இருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஒரு நல்ல ஃபார்மில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது பிளே ஆஃப்க்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பெரிய பெரிய பிளேயர்ஸ் இல்லை, யார் எல்லாமே சொதப்பக்கூடிய பிளேயர்ஸ், அவங்கள வச்சுட்டு கூட பார்த்திங்கன்னா சிஎஸ்கே வந்து பார்த்திங்கன்னா பிளே ஆஃப் வரையும் கொண்டு போயிருக்காரு எல்லா மேட்சுமே. ஸோ அதனால் தோனிக்கு அவருக்கான மரியாதை என்றைக்குமே வந்து சிஎஸ்கே ரசிகர்கள் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ சிஎஸ்கே குறித்து உங்களோட கருத்து என்ன, தோனி குறித்து உங்களோட கருத்து என்ன, தோனி அவர்கள் சொல்கிறது குறித்து உங்களோட கருத்து என்ன? ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உறுதி அளிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருடைய சொதப்பல்கள் குறித்து அவரே சொல்லியிருக்காரு. தன்னைத்தானே அவர் வந்து விமர்சனம் செஞ்சிருக்காரு. இது குறித்து உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாம். நேற்றைய போட்டியை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல இந்த மாற்றம் செஞ்சா நல்லா இருக்கும்பா, இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இதே போல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.